ஜேஎஸ்கே கோபி அப்படின்ற ஒரு பெயர், யார் அவரு? ஒரு கிரிக்கன் தலைவா. இந்த மாதேஷ், மாரிதாஸ், பாண்டே போன்றவங்களுக்கு எல்லாம் இவன் புரோக்கர் இல்ல, அவங்களுக்கும் ஒரு கையாளு. மோகன்ஜி சத்திரிய படம் எடுத்திருப்பாப்ல, திரௌபதி, ருத்ர தாண்டவம், பகாசுரன் சொல்லிட்டு, அந்த படத்துல இவனு போய் சேர்ந்துகிட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணலாம், நம்ம எல்லாம் ஒரே இது அப்படிங்கிற மாதிரியான வன்னியர் பசங்களை வந்து ஏமாத்துன ஒரு பெரிய 420 திருட்டு பயவா இந்த ஜேஎம்எஸ்கே கோபி. ஒரு வார்த்தை சொல்றான், சாதி கலவரம் வரணும், சாதி ரீதியா பாரு ஒரே ஓவர் ரேட்ல ஹிட் ஆயிருச்சு. பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரனே. அவன் ஒரு திருட்டு பையன், இவன் ஒரு திருட்டு பையன். காரக்குடி சிவகங்கையில ஒரு ஜீவன் ஒண்ணு வரும், ஒல்லி குத்தி ஒரு ஜீவன் ஒண்ணு பூநூல் போட்டுக்கிட்டு. இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் சமயத்துல 4 கோடியோ 4.5 கோடியோ பணத்தை ஆட்டையை போட்டாந்தாலும் அச்சிராஜா ஒரு திருட்டு பையன் அப்படின்னு நான் சொல்லல பிரதர், மிஸ்டர் ஜேஎஸ்கே கோபி தான் சொல்லியிருக்கோம். அது என்னன்னு கட்சிக்காரங்கதான் பாத்துக்கணும். இனிமே யாரும் அச்சிராஜாவை தர்ம போராளின்னு சொல்லிடாதீங்க பிளீஸ். இனிமே திருட்டு போராளி சிறப்பா இருக்கும். எப்பா சொன்னது யாரு? ஜேஎஸ்கே கோபிப்பா. பூம்பு மாட்டுக்கார மாதேஷ் எல்லா இடத்துலயும் இருக்கான் பிரதர். போன மாசம் வேலைக்கு போல, ஆனா சம்பளம் கொடுத்துட்டாங்க. இப்ப இந்த மாசம் மாதேஷ் அவன் வேலை பார்க்கக்கூடிய ஆதன் தமிழ் சேனலுக்கு போய்கிட்டு இருக்கான், ஆனா ஸ்கிரீனுக்கு கொண்டு வரல, சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க, வேலை பார்த்துட்டு இருக்கான். காரணம் என்னன்னா, இலை சுருட்டி சரக்கு சங்கருக்கு பயம். இது சரக்கு சங்கருக்கு மட்டும் பயம் இல்லை, அண்ணாமலைக்கும் பயம். பூனூல் டுபாகூர் பேர்ன பாண்டேட்ட வருவோம். திமுக காரன்ட்ட 14 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்க, பாமக காரன்ட்ட 4 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்க. அதாவது ஒரே தொகுதியில ரெண்டு வேட்பாளர் கிட்ட வந்து பிரதர் காசு வாங்கியிருக்க. ஏன் ஒரு வார்த்தை? எப்பா இவரு தான் ஜெயிப்பாரு உண்மை முகம். ரூட்ஸ் தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சமூக செயல்பாட்டாளர் திரு சத்யபிரபு செல்வராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம் பிரதர். மதன் ரவிச்சந்திரன் தன்னுடைய மார்ஸ் தமிழ்நாடு சேனல்ல தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களை வெளியிட்டு வர்றாரு, ஸ்டிங் ஆபரேஷன் பெயரில். இப்ப அந்த வகையில் இன்று வந்து ஒரு வீடியோ வந்து வெளியாயிருக்கு, அந்த வீடியோவை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாரிதாஸ், மாதேஷ், பாண்டே இவர்களுக்கு புரோக்கராக செயல்பட்ட ஒரு நபர், அதோடு சேர்ந்து பல விஷயங்களை வந்து அந்த வீடியோக்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. இது குறித்து தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். முதல் கேள்வியாக, ஜேஎஸ்கே கோபி அப்படின்ற ஒரு பெயர், ஒரு நபர், யார் அவரு? அவரை பத்தி மதன் பேசியிருக்கிறாரு. யார் இந்த ஜேஎஸ்கே கோபி? தலைவா, நீங்க கேக்குற அந்த ஜேஎஸ்கே கோபி வந்து ஒரு கிரிக்கன் தலைவா. இந்த மாதேஷ், மாரிதாஸ், பாண்டே போன்றவங்களுக்கு எல்லாம் இவன் புரோக்கர் இல்ல, அவங்களுக்கும் ஒரு கையாளு. டீ வாங்கிட்டு வரதுக்கு, குவார்ட்டர் வாங்கிட்டு வரதுக்கு, அந்த குவார்ட்டருக்கு சைடிஷ் வாங்கிட்டு வரதுக்கு எல்லாம் ஒருத்தனை வச்சிருப்பாங்களே கையாளுன்னு சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு கையாள் தான் இவன். இவனை பத்தி இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அதாவது தன்னை வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டியாக, தன்னை ஒரு பெரிய ரஜினிகாந்தாக, இவனுக்கு பின்னாடி என்னமோ ஒரு பெரிய ஃபேன்ஸுகளும் பெரிய வந்து இது தொண்டர் படைகளும் இருக்கிறதா இவனுக்கே நடப்பு. அதுல வந்து தலைவா இவரு அதான் சூப்பரா சொல்லியிருப்பாப்ல, ஜேஎஸ்கே கோபி, எஸ்கே கோபி ஜெயம், ஜெயம் எஸ்கே கோபி, இப்படி இப்படி வந்து பல பேர்ல இவன் பேஸ்புக், அதாவது இவனோட போன்ல இவனே வந்து தலைவா இதுல பேஸ்புக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்குவான். அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கிட்டு ஜெய், அதாவது ஜெயம் எஸ்கே கோபி அபிஷியல், ஜெயம் எஸ்கே கோபி அபிஷியல் ஐடி அப்படின்னு என்னமோ வந்து சார் வந்து பெரிய ஒரு இது மாதிரி பிடிக்கும் மாதிரி தன்னையத்தானே நினைச்சுக்கிட்டு சுத்துற ஒரு ஜீவன் ஒண்ணு. அடுத்தது இவர், இவர் வந்து ஒரு பெரிய கட்சி வச்சிருக்கார் தலைவா, கட்சியினுடைய தேசிய தலைவர், உலக தலைவர், இவர் உலக தலைவர். அந்த கட்சி பேர் என்னன்னு முதல்ல கேட்டீங்கன்னா என்ன, அதுதான் வந்து ரொம்ப இதா இருக்கும், அகில உலக ஆன்மீக இந்து மத கட்சி. அந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர், அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அந்த கட்சியினுடைய பொருளாளர், அந்த கட்சியினுடைய உறுப்பினர் எல்லாமே இவன் தான். இவன் இவன் வந்து ஒருத்தன் மட்டும்தான் அந்த கட்சிக்கு. ஒண்ணு,
இன்னொன்னு வந்து தலைவா, இவன் இவன் வந்து எப்பேற்பட்ட ஒரு கேடுகட்டவன் அப்படின்னா, அதாவது ஒரு சமூக மக்களை தப்பா வந்து தலைவா கொண்டுட்டு போறது, அந்த சமூக மக்களை தியேட்டர் பக்கம் வர வச்சு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய காசை புடுங்கிக்கிட்டு நல்லா வந்து வாழ்க்கையில செட்டில் ஆகுறது, இப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து இந்த மோகன்ஜி சத்திரியன் மோகன் ஒருத்தர் வந்து தலைவா படம் எடுத்திருப்பாப்ல, திரௌபதி ருத்ர தாண்டவம் பகாசுரன் சொல்லிட்டு, அந்த ஆளுக்கு வந்து கண்டென்ட்டும் தெரியாது மேக்கிங்கும் தெரியாது, ஷாக்லு மாதிரி வந்து தலைவா படம் எடுத்திருப்பாப்ல, அந்த படத்துல இவனும் போய் சேர்ந்துக்கிட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணலாம் நம்ம எல்லாம் ஒரே இது அப்படிங்கிற மாதிரியான வன்னியர் பசங்களை வந்து ஏமாத்துன ஒரு பெரிய 420 திருட்டு பையதான் இந்த ஜேஎம்எஸ்கே கோபி. ஏன் அப்படின்னா, இவன் ஒரு வார்த்தை சொல்றான் அந்த இதுல, நீங்க நல்லா கேட்டிருப்பீங்க, இதெல்லாம் ஒவ்வொரு வன்னியர் பசங்களும் பார்க்கணும்னு சொல்லுவேன், சும்மா தற்கூரி மாதிரி எவனோ ஒருத்த பேசுறான்னு போயிட்டு காசை செலவு பண்ணி அவனை தூக்கி வச்சு கொண்டாடுறீங்கல்ல, உங்களை எல்லாம் செருப்பால் அடிச்ச மாதிரி சொல்லியிருக்கான். இந்த அரசியல்ல நேர்மையா இருக்க முடியாது, மனசாட்சியை தூக்கி வச்சிடணும், துரோகம் தான் செய்யணும் அப்படின்னு சொன்ன ஜேஎஸ்கே கோபி இந்த வன்னியர் பசங்களை பயன்படுத்தி மாற்று சமுதாய பசங்களை தப்பா காமிக்கிற படத்தை தான் எடுத்தானுங்க. ஒண்ணு, அடுத்தது இவங்க ஒரு வார்த்தை சொல்றான், சாதி கலவரம் வரணும், சாதி ரீதியா பிரிவினை பண்ணணும், சாதி ரீதியா ஏத்தி விடணும். ஏண்டாடே, அவன் சாதி ரீதியா பிரச்சனை பண்ணி வெட்டிக்குவான் அடிச்சுக்குவான் கோர்ட்டு கேஸ் அலையுவான், அவங்க தாய் தகப்ப கொண்டாட்டி பிள்ளைங்க சாப்பாட்டுக்கு கஷ்டப்படும். பிரதர், இன்னொரு விஷயம் சொல்றேன், இதே ஸ்ரீமதி வனத்துல எத்தனை வன்னிய அப்பாவி இளைஞர்கள் உள்ள இருந்தாங்க, இதே இந்த வந்து பாப்பா ஸ்ரீமதி வழக்குல அன்னைக்கு இந்த இந்த வந்து ஜேஎஸ்கே கோபி இந்த வன்னியர்களுக்காக போராடுறன்னு காமிச்சிக்க கூடிய இதே ஜேஎஸ்கே கோபி, இதே இவனுடைய இன்னொருத்தருப்பான பார்ட்னர் மோகன்ஜி சத்திரிய எவனாவது வந்தான் அந்த பக்கத்து. ஒண்ணு, இன்னொன்னு, இவன் சொல்ற அந்த இந்து மதத்துக்குடைய அவன் சொல்ற அந்த வந்து இந்து மதத்தை சேர்ந்த ஆர்எஸ்எஸ் ஓட ஸ்கூல் தான் அந்த ஸ்கூல், அந்த வந்து ஸ்கூல்னால அந்த ஸ்கூல்காரனாலதான் இந்த அப்பாவி வன்னி இளைஞர்கள் பாதிக்கப்பட்டாங்க. அன்னைக்கு எவனாவது அந்த பக்கம் வந்திருப்பானா, இல்ல இவனுங்க யாருக்கு பொட்டி அடி பையனா வேலை பார்க்கறானுங்களோ அந்த ஆர்எஸ்எஸ் காரன் போய் ஏங்க எங்க சமுதாய பசங்களை இந்த மாதிரி தப்பா உள்ள வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பானுங்களா. இதெல்லாம் இதெல்லாம் வந்து பாக்குறவங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்லுவேன். இப்படி வீடியோலயே சொல்றாரு, பாருங்க, ஜாதியை வச்சு எடுத்த படம் நல்லா கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்குதுன்னு திரௌபதிய சொல்றாரு, மதத்தை வச்சு எடுத்த ருத்ர தாண்டவம் அது ஒண்ணுமே ஓடல, வருமானமே இல்லை, அதனால ஜாதியை வச்சு எடுத்து ஜாதியை வச்சு எல்லாத்தையும் மூவ் பண்ணாதான் சரியா நடக்கும் அப்படின்னு நான் அண்ணாமலை வரைக்கும் சொன்னேன் அப்படின்றத ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமாவே சொல்றாரு, ஒரு அஜெண்டாவே இதை பண்ணிருக்காங்க. ஆர்எஸ்எஸ் அஜெண்டா தானே இதை, நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன், நம்ம சேனல்ல சொல்லியிருக்கணும் இல்லையா, இங்க சாதி ரீதியா இருக்கணும், அதுக்குதான் ஒரு வார்த்தை சொல்லுவோம் ஆர்எஸ்எஸ்ல, நம்ம பாரம்பரியம் முக்கியம், பாரம்பரியம்னா உள்ள வராத, தோல்ல துண்டு போடாத, செருப்பு போடாத, படிக்க போவாத, வேலைக்கு போவாத, அடிமையாரு, தொட்டா தீட்டு, பாத்தா தீட்டு, வந்தா தீட்டு. நேத்து பிரதர், இந்த வாரம் திங்கக்கிழமை சிறுவாச்சூர்னு ஊர் பக்கத்துல ஒரு கோவில் நம்ம கூட போகணுமே, அங்க மதுரகாளி அம்மன் கோயிலுக்கு போனேன். நம்ம இப்ப வந்து பிரதர் இந்த பூநூல் பசங்க போட்டு இருக்க கோயிலுக்கு நம்ம இப்ப வந்து பிரதர் போறது இல்லை, நம்ம போறது இந்த பூநூல் இந்த வந்து பூநூல் போட்ட பசங்க இல்லாத வந்து பிரதர் கோயிலுக்கு தான் நம்ம போறது, அந்த கோவில் அவனுக்கு கிடையாது. அங்க போறோம், அப்போ ஒரு பையன் வெளியே நின்றுட்டு சாமி கும்பிட்டு அவங்க பையன்கிட்ட சொல்றாப்ல, ஒரு அதாவது ஒரு வந்து இப்ப 28 வயது உள்ள ஒருத்தர் தன்னுடைய பையன்கிட்ட சொல்றாப்ல, எப்பா கோபுரத்தை பார்த்து கும்பிட்டுக்குப்பா, கோபுர தரிசனம் கோடி புண்ணியன்ட்டு டக்குன்னு திரும்பின, யோ அதெல்லாம் ஒன்னி எண்ணி ஏமாத்துறதுக்காக இந்த பாப்பார பையன் கண்டுபிடிச்ச வார்த்தையா, அதை போய் சொல்லிக்கிட்டு இருக்க நீ, அவனுலாம் உள்ள போய் சாமி கும்பிடலாம், நம்ம உள்ள போய் சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொன்ன வார்த்தையா அது. உடனே அவன் கேக்குறான், அப்படியே பிரதர், அப்புறம் எப்படி பிரதர் இன்னைக்கு நம்ம எல்லாம் உள்ள போறோம், அதை கேளு முதல்ல, அதுக்கு பெரியார்னு ஒரு தாத்தா ஒருத்தர் வந்தாரு, அந்த தாத்தா தெரு தெருவா நீதி நீதியா நடந்து இன்னைக்கு நம்மளாம் கோவிலுக்கு உள்ளார போறதுக்கு கொண்டு போய் விட்டுருக்காரு, இன்னும் அந்த வந்து உள்ளார அறுவரைக்குள்ள வந்து போறது நம்ம தான் வந்து முன்னெடுத்து போராடணும் அப்படின்னு நம்ம அவட்ட சொன்னோம். இப்ப இந்த ஜேஎஸ்கே கோபிட்டு வரும், இவன் வந்து இந்த ஆன்மீக கட்சி இந்து மத கட்சி இவன் வந்து கட்சி வச்சிருக்கானே, இதுல வேற சொல்ற மத ரீதியா எடுத்தா படம் ஓடல, சரி எல்லாம் ஏத்துக்கிற, நீ வன்னியிருக்காங்க தானே போராடுற, நீ வன்னியருக்காக தானே எல்லாமே செய்யணும் காமிச்சுக்கிற, நான் சொல்றது அவனுடைய கூற்றுப்படி வர, இந்த வன்னியரை நீ சொல்ற இந்து மதத்துல நீ சொல்ற ஆன்மீகத்துல எங்கடா வச்சிருக்காங்க, எங்க வச்சிருக்காங்க, உள்ள விடுறானா, வந்தா தீட்டுங்கிறான். ஒண்ணு, இதே சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம், ஆறுமுக சுவாமின்னு ஒரு ஐயா ஒருத்தர், அவர் உள்ளார திருவாசகமும் அந்த இது அதாவது என்ன அது இது சிவன பத்தின திருவாசகம் பாடல் பாடணும்னு ஆசைப்படுறாரு,
அதற்கு அவரை உள்ள உடம்ப அடிச்சு வெளியமிச்சாங்க. கேட்டா அவரும் வேசியின் மகனான், அவர் பேசக்கூடிய பாஷையும் மீச பாஷையா. அவர் யாரு? பியூர் வன்னியர். அன்னைக்கு இவனை எங்க போனானுங்க? அப்ப இவன் சொல்ற இந்து மதத்துல வன்னியர் எந்த இடத்துல வச்சிருக்காங்க? அப்ப வன்னியருக்காக பேசுறவங்க நீ வந்து பொட்டி அடிப்பேனா அடிமையா பாப்பார பயலுக்கு வந்து கூட போயிட்டு நீ நான் மத ரீதியா படம் எடுத்த, சாதி ரீதியா படம் எடுத்த, இந்த அதாவது அதாவது வன்னியர்களுடைய வன்னியர்களை எந்த அளவுக்கு கேவலப்படுத்துறானுங்களோ அதை பத்தி பேச மாட்டானுங்க, வன்னியர்களை எந்த அளவுக்கு அடிமையா வச்சிருக்கானுங்களோ அதை பத்தி பேச மாட்டானுங்க. ஆனா இதெல்லாம் விட்டுட்டு ஆண்ட பரம்பரை, ஆண்ட பரம்பரை. இன்னைக்கு நான் பாக்குற நிறைய பசங்க, வன்னியர் பசங்க, ஒரு நல்ல வீடு இல்லாம, நல்ல படிப்பு இல்லாம, நல்ல வேலை இல்லாம, அதாவது தங்கச்சிய வந்து கட்டி கொடுக்க முடியாம, நல்ல வேலைக்கு போக முடியாம இருக்காங்க. ஆனா வாட்ஸ்அப்ல மட்டும் ஸ்டேட்டஸ் ஆண்ட பரம்பரைன்னு வச்சுக்கிறது. இதனால என்ன இதெல்லாம் ஏனா இந்த வந்து மோகன்ஜி சத்திரிய, இந்த வந்து ஜெயமெஸ்கே கோபி போன்ற தற்கூறிகள் அவனுங்க சம்பாதிச்சு சொகுசு வாழ்க்கை வாழ்றதுக்காக இப்படிப்பட்ட வன்னியர் பசங்களை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்றேன். இன்னைக்கு இந்துத்துவ பேசக்கூடிய நாங்கதான் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லக்கூடிய வன்னியர்கள் எல்லாம் கோவிலுக்குள்ள போய் காத்து. உன்னால போக முடியுமா? உன்னால கோவிலுக்குள்ள போக முடியுமா? கோவில் கருவுறு, உன்னால கோவில் கருவுறுக்குள்ள போக முடியுமா? அதுக்கு ஒருத்தர் நேற்று கேட்டாரு, பாஜகவில பயணிக்க கூடிய வன்னியர் ஒருத்தர் கேட்டாரு, சூப்பரா கேட்டாரு என்கிட்ட, தம்பி நீ இவ்வளவு பேசுற, அது வந்து இன்ஜினியரிங் படிச்சாதான் அதாவது இன்ஜினியரிங் படிச்சாதான் இன்ஜினியர் வேலைக்கு போக முடியும், அது போல எம்பிபிஎஸ் படிச்சாதான் மருத்துவ வேலைக்கு போக முடியும், திடீர்னு எப்படி உள்ள போக முடியும்? ஐயா சூப்பருங்கய்யா, உங்களைய மாதிரி சிறந்த அடிமையை நான் பார்த்ததே இல்லை, தயவு செஞ்சு நீ எல்லாம் மனுஷன் சொல்லிக்காத. ஆனா என்ன பிரச்சனை நாங்கய்யா, நீங்க 8 வருஷம் 10 வருஷம் அவன் சொல்ற அந்த இதற்குள்ள வேத நூல்கள் பாடசாலை அதை படிச்சு முடிச்சாலும் இன்னைய வரைக்கும் கருவுறைக்குள்ள போக விடாம வச்சிருக்கான், அதுல ஓ அண்ணன் தம்பி இருக்கான். காரணம் என்னன்னா, நீ என்னதான் படிச்சாலும் நீ பாப்பானா பிறக்கல, நீ பாப்பானா பிறந்தாதான் நீ படிச்ச படிப்பு கூட வேலை செய்யுங்கிறான் அப்படின்னு நம்ம அவட்ட சொல்றோம். அதை புரிஞ்சிக்க முடியாத ஒரு இடத்துலதான் அவர் இருக்காரு, அதை பார்த்து நமக்கு வந்து பரிதாபமாதான் இருக்கு. இதுல இன்னொரு இடத்துல வந்து ஜேஎஸ்கே கோபி வந்து சொல்றாப்ல, எனக்கு வந்து ராஜ யோக, ராஜாவா இருக்கிற யோகம் இல்ல, ராஜாவுக்கு பக்கத்துல வந்து ஒரு ராஜ ரிஷியா இருந்து ஆலோசனை கொடுத்தாலும் அது அப்படியே நடக்கும், நான் தான் அமர் பிரசாத் ரெட்டி கிட்ட அந்த மோடி ஸ்டிக்கரை ஒட்ட சொல்லி நான் தான் வந்து கொடுத்தேன், அது பாருங்க ஒரே ஓவர் நைட்ல ஹிட் ஆயிருச்சு அப்படின்னு அவர் அவரே வந்து புகழ்ந்துக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரனே, அவன் ஒரு திருட்டு பையன், இவன் ஒரு திருட்டு பையன், அவன் சாதி பேரை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பையன், இவனும் சாதி பேரை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பையன், அவனும் ஐயோக்கே பயிலுக்கு புரோக்கர் வேலை பார்த்து மாமா வேலை பார்த்து அவனுக்கு கிட்ட காசை வாங்கி பிழைக்கிற பையன், இவனும் ஐயோக்கியனுக்கு புரோக்கர் வேலை பார்த்து அந்த வேலை பார்த்து இந்த வேலை பார்த்து காசு வாங்கி பிழைக்கிறவன். இதுல ஜெயஸ்கே கோபி இன்னொரு வார்த்தை சொல்றான், நல்லா நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இவரு பெரிய புடுங்கி இல்ல, இவர் நினைச்சாருன்னா இவர் கையில வந்து இந்த வந்து ஜோசியம் பாக்குறவங்களா இருக்காங்களா, ஜோதிடர்கள் தான், அந்த ஜோதிடர்களை வச்சு யார் சிஎம்னு இவரு ஒரு கொக்கி போடுவாரோ அது ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆயிருமா. இப்ப நம்ம சொல்லிட்டு இருந்தோம், இந்த இந்து மதத்தை வச்சு இவனுக்கு ஏமாத்துறானுங்க, இந்த சாமியை வச்சு இவனுக்கு பொய் சொல்றானுங்க, இவனுக்கு வியாபாரம் பண்றானுங்க, இத நம்ம சொல்றதுக்கு முன்னாடி நம்ம தாத்தாவானே பெரியார் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு, எப்ப அப்பவே வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. சோ இதெல்லாம் தான் கூடாதுன்னு சொன்னாரு. அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஆர்எஸ்எஸ்ல முக்கியமா டிராவல் பண்ணக்கூடிய பாஜகவுக்கு வந்து புரோக்கர் வேலை பாக்குற, தன்னைய முழு நேர இந்துவாக காமிச்சிக்கக்கூடிய ஒரு இந்துத்துவ போராளி, ஒரு சாதிய போராளி, இன்னும் சொல்ல போனா அகில உலகம் ஆன்மீக இந்து மத கட்சியின் பேர் வச்சிருக்க ஒரு டுபாக்குரே சொல்றான், நாங்க இந்த வந்து இந்து மதத்துல இருக்கக்கூடிய ஜோதிடத்தை வச்சு நாங்க பொய்ய சொல்லுவோம், நாங்க அது மூலியமா காசு சம்பாதிப்போம். இதெல்லாம் மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். இதுல ஹைலைட்டா ஒரு வார்த்தை சொல்றான், என்னன்னா நம்ம அந்த காரக்குடி சிவகங்கையில ஒரு ஜீவன் ஒண்ணு வரும், இல்ல ஒல்லி குத்தி ஒரு ஜீவன் ஒண்ணு பூநூல் போட்டுக்கிட்டு, நான் பல முறை சொன்னேன், எத்தனை இடத்துல சொல்லியிருக்கேன், இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் சமயத்துல 4 கோடியோ 4.5 கோடியோ பணத்தை ஆட்டையை போட்டாந்தாலு, அதனால அங்க உள்ள கட்சி நிர்வாகிகள் பிரச்சனை பண்ணி கூண்டோட ராஜினாமா பண்ணாங்க, ஒரு 80ல இருந்து 100 பேர் சிவகங்கை மாவட்டத்துல கூண்டோட ராஜினாமா பண்ணாங்க. நான் சொல்றது பொய்யா உண்மையாங்க? எஸ், ஹச்சி ராஜா, ஹரிஹரன் ராஜா, ராஜா ஹச், ஹச்சி ராஜா தாமரை டிவியோடைய ஒரு வந்து முக்கியமான ஓனர், ஒரு அந்த டிவியை வச்சு பல இடத்துல பணம் வாங்கிட்டு இருக்காங்க. அச்சிராஜாவோடைய மருமகன் தான் அந்த வந்து சேனலை பாத்துக்கிறாப்ல, அந்த தாமரைங்கிற சேனலை வச்சு பல இடத்துல வந்து காசு வாங்கிட்டு இருக்க. பாருங்க
பிச்சைக்காரனுக்கு பிச்சைக்காரே செக்யூரிட்டிங்கிற மாதிரி எல்லா திருட்டு பயிலும் எல்லா போட்டோன்ட்டையும் எல்லா ஃப்ராடும் ஒரே இடத்துல சேர்றானுங்களா? இதே வாக்குமூலத்தை நம்ம சொன்னா பொய், சரி சத்யபிரபு வந்து அதை விட்டு வெளியே வந்தாப்பா, அதனால அவன் லூசுப்பா கண்ட மேனி பேசிக்கிட்டு இருக்கப்பான், சரி விடு. இந்த ஆர்எஸ்எஸ்ல டிராவல் பண்ணக்கூடிய இந்த அகில உலக ஆன்மீக இந்து மத கட்சி இந்துத்துவ போராளி இவ ஜேஎஸ்கே கோபியே சொல்றான், அச்சிராஜா 4 கோடி ரூபாய் திருடிட்டான். நம்ம சொன்னா பொய், ஆனா அது உண்மை. அதனாலதான் அந்த மாவட்டத்துல உள்ள 80-100 பேர் கட்சியில இருந்து கூண்டோட ராஜினாமா பண்ணாங்க. அச்சிராஜா ஒரு திருட்டு பய அப்படின்னு நான் சொல்லல பிரதர், மிஸ்டர் ஜேஎஸ்கே கோபி தான் சொல்லியிருக்காப்ப. அது அது என்னன்னு கட்சிக்காரங்க தான் பாத்துக்கணும். இனிமே எவனாவது தர்ம போராளி சொல்லாதீங்களா? மாதேசுக்கும் தெரியுன்றாப்லையா, மாதேசும் சொல்றாப்லையா? அதுதான் அதுதான் பிரதர், இனிமே யாரும் அச்சிராஜா தர்ம போராளின்னு சொல்லிடாதீங்க பிளீஸ். இனிமே திருட்டு போராளி சிறப்பா இருக்கும். எப்பா சொன்னது யாரு ஜேஎஸ்கே கோபிப்பா? நீ அப்படியே கேஸ் போட்டாலும் நான் பாத்துக்கிறேன். ஒண்ணு பிரதர், இந்த இவ பூம்பு மாட்டுக்காரன் மாதேசு கதை எல்லா இடத்துலயும் இருக்கான் பிரதர், சிங்சாங்குட்டி மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்கான். இப்ப ஆதன்ல அந்த வந்து போன மாசம் வேலைக்கு போல கொஞ்சம் வந்து தள்ளி வச்சிருந்தாங்க, ஆனா சம்பளம் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அப்புறம் மாதேஷு கோவப்பட்டு ரோசப்பட்டு எல்லா உண்மையும் வெளியே சொல்லிட்டா என்னடா பண்றதுன்ட்டு. இப்ப இந்த மாசம் மாதேஷு அவன் வேலை பார்க்கக்கூடிய ஆதன் தமிழ் சேனலுக்கு போய்கிட்டு இருக்கான், ஆனா ஸ்கிரீனுக்கு கொண்டு வரல, சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க, வேலை பார்த்துட்டு இருக்கான். காரணம் என்னன்னா சவுக்குக்கு பயம், சவுக்கு இல்ல சரக்கு சங்கர். அது என்ன சரக்கு சங்கர்? இலை சுருட்டி, இலை சுருட்டி சரக்கு சங்கருக்கு பயம். நம்ம பண்ண மொத்த மொல்ல மாதிரி தனத்துடைய டேட்டா பேஸும் மாதேசாம்பா வச்சிருக்கோம், எங்கேயாவது அவுத்து விட்டோம்னா நம்ம எல்லாம் கூண்டோட சிக்கிருவோம். இது சரக்கு சங்கருக்கு மட்டும் பயம் இல்லை, அண்ணாமலைக்கும் பயம், அண்ணாமலைக்கு பயம், பாஜகவுக்கு பயம், ஆர்எஸ்எஸ்க்கு பயம். அதனால இந்த வந்து பூம்பு மாட்டு இந்த வந்து பூம்பு மாடு மாதேஷ அந்த சேனல்ல வச்சிருக்காங்க. மாதேஷ் தான் எல்லா இடத்துலயும் வாய வச்சு, ஆமா அப்புறம் அச்சிராஜா கூட க்ளோஸ்னா திருடனும் திருடனும் க்ளோஸா தான் இருப்பாங்க. இதுல என்ன பிரதர் உங்களுக்கு சந்தேகம்? புரோக்கர் தானே இவனுக்கு, எல்லாரும் இவனுக்கு எல்லாரும் ஒரே டோன்ல இணைவானு. இத மக்கள் புரிஞ்சுக்கணும், குறிப்பாக இந்துத்துவ பேசக்கூடியவர்கள் புரிஞ்சுக்கணும், குறிப்பாக வன்னிய இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். உங்களைய வச்சு இவனுங்க காசாக்குறானுங்க, உங்களைய வந்து தியேட்டர் பக்கம் வர வச்சு காசாக்குறானுங்க, சொகுசு வாழ்க்கை வாழ்றானுங்க, தயவு செஞ்சு வெளிப்போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இன்னொரு விஷயத்த வந்து மதன் திரும்ப திரும்ப சொல்றாரு. இப்ப இவங்களும் அத அவங்களுடைய மாதேஷா இருந்தாலும் சரி, ஜேஎஸ்கே கோபியா இருந்தாலும் சொல்றாங்க, மாரிதாஸ் வேணுமா இறக்குறேன், பாண்டே வேணுமா இறக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவங்க எல்லாம் பெரிய கொள்கைவாதிகள், ஒரு இந்துத்துவ கொள்கையை தீவிரமாக ஆதரிப்பவர்கள் அப்படின்ற மாதிரி காட்டிக்கிறாங்க. ஆனா பேமெண்ட் கொடுத்தா எந்த பக்கம் வேணாலும் அவங்க ரெண்டு பேரும் வேலை செய்வாங்களா? இதுங்க பதில் மாரிதாஸ் வந்து அப்புறம் பேசுவோம், ஃபர்ஸ்ட் நம்மள்கிட்ட வருவோம். யார் நம்மள்ட ஊர் இருக்காருல்ல, பூனூல் டுபாகூர் பேர்னா பாண்டேட்ட வருவோம். திமுக காரங்கிட்ட திமுக காரன்ட்ட 14 லட்சம் ரூபா வாங்கியிருக்க, பாமக காரன்ட்ட 4 லட்சம் ரூபா வாங்கியிருக்க. எதுக்கு ரெண்டு, அதாவது ஒரே தொகுதியில ரெண்டு வேட்பாளர் கிட்ட வந்து பதர் காசு வாங்கியிருக்க. ஏன் ஒரு வார்த்தை, எப்பா இவரு தான்ப்பா ஜெயிப்பாரு, எப்பா இவருக்கு தான்ப்பா இது வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்றதுக்கு. அப்ப நீ எவ்வளவு பெரிய திருட்டு பேரா இருக்க, உங்களுடைய இந்த ஜேர்னலிசம் வந்து எவ்வளவு பெரிய ஒரு வேலைக்கு டுபாகூர் வேலைக்கு வந்து பயன்படுத்துற. ஒண்ணு இதே மாரிதாஸ இப்பயும் சொல்றேன், நேத்து கூட போட்டிருக்கான் மாரிதாஸ், நேத்த முந்தா நேத்த போட்டிருக்கான், நாங்க எங்களுடைய குழுவை வந்து விரிவாக்கம் செய்ய போறோம், எங்களுக்கு மக்கள் எல்லாம் பார்த்து பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் வந்து பதில் போட்டிருக்கான். நாளைக்கே இந்த பக்கெட் இருக்கக்கூடியவங்க 1 கோடி 2 கோடி சேர்த்து கொடுத்து இந்த பக்கெட்டு வாயா பேசியானா சத்தியமா சொல்றேன் மாரிதாஸ் பேசுவான், சத்தியமா சொல்றேன் பேசுவான். காசுதான் பிரதர், பணம் தான். அதை தாண்டி இப்ப மாரிதாஸ் வந்து மக்களுக்காக போராடுறாரு. எப்படி? ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு போராடுறாரா? ரொம்ப சாதாரணமான இடத்துல இருந்துட்டு போராடுறாரா? ஒரு சாதாரண சாமானியனாக நடுத்தர வர்க்கமாக இருந்த மாரிதாஸ் இன்னைக்கு சென்னையில எப்படி இவ்வளவு பெரிய வீட்டுல வசிக்க முடியும்? இன்னைக்கு 37-38 லட்சம் ரூபாய் காரான ஹோண்டா சிவிக்ல எப்படி போக முடியும்? இதுல அவருக்கு வந்து ஒரு காலத்துல போலீஸ் பாதுகாப்பு வேற கொடுத்திருந்தாங்க. ஒரு சாமானியனுக்கு எப்படி இதெல்லாம் வரும் அது தெரியல. அப்படி எப்படி வரும்னு சொன்னா நாங்களாவது கொஞ்சம் கேட்டு வந்து பதில் பொழைச்சுக்குவோம். சோ இதுதான் பாண்டே மாரிதாஸ் போன்றவர்களுடைய உண்மை முகம். இவனுங்க பேச்செல்லாம் பெருசா மக்கள் சீரியஸா எடுத்துக்க கூடாதுன்னு நான் சொல்லுவேன். இவ்வளவு நேரம் ரூட் சமில் பார்வையாளர்களுக்காக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ பதர்.